சரண் லைஃப் ஸ்டைல் யூடியூபரோட எல்லா வீடியோவும் நம்ம பிஎஸ் வலி ஆப்ல இருக்கு. ஸோ உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2021 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வருக என வரவேற்கின்றேன். அண்ட் இந்த கிரிக்கானந்தா ஷோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜோ ரூட்டை எப்படி இந்தியன் பேட்ஸ்மென்ஸ்கள் அவுட் ஆக்குவாங்க அண்ட் அவுட் ஆகிறதுக்கான வழிமுறைகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கிரிக்கெட்டில், அதாவது அவர் ஆடி நான் பார்த்த கிரிக்கெட்டில் இருக்கிற சில பல விஷயங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஜோ ரூட்டை விக்கெட் எடுக்கிறத பற்றி தான் வந்து இந்தியன் கேம்பில் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனாக இருந்துகிட்டு இருக்கும் நான் நம்புகிறேன். இது அவங்க கிட்ட மட்டும் கிடையாது, ரசிகர்கள்ட்ட அதிகமான ஒரு கேள்விகளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஸ்ரீலங்காவில் இப்போது டபுள் செஞ்சுரி, ஸோ 300+ பால்ஸ், அதுக்கப்புறமாக ஒரு 187 ரன், அதுவும் 300+ பால்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் இது மட்டும் காரணம் கிடையாதுங்க. இன்னொரு பெரிய காரணம் தெரியுங்களா, அவர் இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 36 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு, 36 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு, 23 ஸ்வீப் ஷாட்டுகள் அடிச்சிருக்காரு. ஸ்வீப் மட்டும் கிடையாது, அந்த 23ல் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலந்து கட்டி அடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த ஸ்ரீலங்கா சீரீஸை கொஞ்சம் பார்க்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2016ல் இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுதுமே சரி, அவர் ஆனது ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமும் இருக்குது. ஏன்னா அவர் மட்டும்தான் இங்கிலாந்து சைட்லேருந்து அதிக ரன்கள் அடிச்சிருந்தார், ஸோ லீடிங் ரன் ஸ்கோராக இருந்தார். அந்த சீரீஸில் செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோராகவும் இருந்தார். அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும், ஐ திங்க் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் தான் நிறைய ஸ்வீப் ஷாட்டுகள் அவரால் ஆட முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் ஜெயந்த் யாதவ் இவங்க யாருமே அவர் வந்து பெரிய அளவில் ஸ்வீப் ஷாட்டுகள் அடிக்கப்படவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே அவர் வந்து தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2016 சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஷமி கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகியிருந்தார், அண்ட் உமேஷ் யாதவ் கிட்ட ஒரு தடவையும், அண்ட் ஜெயந்த் யாதவ் கிட்ட கூட ஒரு தடவையும், ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட ஒரு தடவையும், அண்ட் ரவீந்திர ஜடேஜா கிட்ட ரெண்டு தடவையும் வந்து அவுட் ஆகியிருந்தார். ஸோ இப்போ இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன் அவுட் ஆகியிருந்தார், எம்பில் தனியா கிட்ட அவுட் ஆகியிருந்தார். அண்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எல்பிடபிள்யூ தப்புனார்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு டிராப் டவுன் செய்யப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கலந்து கட்டி பார்க்கறதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மற்ற இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்கள் இருக்காங்களா, ஓபனர்ஸ்கள், அவங்களுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம்னா பால் அப்ரோச் பண்ணுற ஒரு விதம். ஸோ அவருக்கு குட் லெங்க்தில் தான் போட்டாங்க, இவங்களுக்கும் குட் லெங்க்தில் தான் போட்டாங்க. ஆனால் அவர் வந்து அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்வீப் ஷாட் ஆடுறது, பேக்கில் வந்து டிஃபென்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவரோட ஸ்ட்ரைக் பாயிண்ட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராகவே தெரியும். காலில் வந்து பால் நல்லா திரும்பிச்சு, ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் டேர்ன் அண்ட் பவுன்ஸ், அதாவது இங்கே அடிச்சு பால் இங்கே வரும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு திருப்புகளை அங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்போ சேப்பாக்கில் சொல்லவே தேவையில்லை, சேப்பாக்கில் வந்து பெருசாக திரும்பவும் செய்யும். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறாருப்பா, பின்னி படல் எடுத்துருவார். அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் தான் இருந்தாங்களா, என்ன கிரிக்கானந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எம்பில் தனியை பற்றி நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேபி இந்த சீரீஸில் பார்த்துருந்துருங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுத்த பால்கள் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தில்ரோன் பெரேராவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியவில்லை. தில்ரோன் பெரேரா அதுக்கப்புறம் எம்பில் தனியாவுக்கு இது வந்து டெபியூ சீரீஸ் கிடையாது. 2019 சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்களே, அந்த சீரீஸில் எம்பில் தனியாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு மதிப்புமிக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. யாரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அது மட்டும் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எம்பில் தனியே இந்த பக்கம் தில்ரோன் பெரேரா வர்சஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னாலும் கேம் பிளான் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அது வேறுபடும். ஆமாம், அஸ்வினுக்கு ரூட்டுக்கு ஃபைட் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டில் எனக்கு கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட் அங்கே இருக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இங்கிலாந்து இவ்வளோ நான் கம்பேர் பண்ணவும் மாட்டேன். ஆனால் அதுக்கு நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எம்பில் தனியாவும் தில்ரோன் பெரேராவையும் வந்து நான் ரொம்ப மோசமான இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர்னு உங்களை மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் இங்கே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஸோ ரூட்டை வந்து எடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கொஞ்சம் வருது. ஆனால் அவர்கிட்ட வேரியேஷன் இருக்குது. சரி ஓகே விடுங்க, அவர் வந்து ஓகே இன்கேஸ் ஒரு ரைட் ஹேண்டர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஈஸியாக அடிச்சிட்டாலும் அடிச்சிடலாம், ஓகேங்களா, ஸ்வீப் அவர் ஆடினாலும் ஆடிடலாம். ஆனால் ஸ்வீப் ஆடுறதுல வந்து இப்போ லெக் ஸ்பின்னர் வந்து அவங்க ஈஸியாக அடிச்சிடலாம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ குல்தீப் யாதவ் விட்டுங்கன்னா அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பக்சர் பிள்ளையில் விட்டாங்கன்னா அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஸ்வின் கிட்ட கொஞ்சம் ஒரு மாற்றதான வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் ஹேண்டருக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டை. ஸோ ஆப்வியஸாக இது வந்து லட்சுமன் மேகன் ஸ்வீப்பில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கிறதுக்கு அவர் வந்து எந்த விதத்துலையும் சோறவே மாட்டார். ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெக் சைடில் தான் அடிச்சிருந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது வழக்கமாக என்ன பண்ணுவார், விராட் கோலி செய்கிறது தான் அங்கே செய்வார். சேப்பாக்கில் கல்லியில் ஒரு ஃபீல்டிங் ஒன்று நிப்பாட்டிடுவார், அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்கோயில் ஸோ முடிஞ்சால் ஒரு ஸ்லிப்பு, இந்த பக்கம் லெக் ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்னு வச்சுட்டு அவரை நல்லா போட்டு மிரட்டி
பயமுறுத்தி வைக்கலாம். இதுதான் செய்வாங்க. ஸ்வீப் ஆடும்பொழுது இன்கேஸ் எட்ஜ் எடுத்து ஸ்லிப்பில் கேட்ச் விடலாம், இல்லை ஷார்ட் ஸ்கொயர் லெக்லையும் தப்பாக அடிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனார்னு வைங்களேன். ஸோ கல்லியில் இருக்கிறவங்ககிட்ட ஸோ பிளைண்டாக அவர் அவுட் ஆகவும் செய்யலாம். பட் இதெல்லாம் வழிமுறை, இதெல்லாம் வந்து கிராமராக நடக்கிறது தான், கிராமட்டிக்கலாக அதெல்லாம் நடக்கிறது தான் வச்சுக்கோங்க. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின்கிட்ட இவர் வந்து மேக்ஸிமம் மெயினாக தெரிஞ்சு பிளாக் ஃபுட் அப்படி போகும், பேக் ஃபுட் போனார்னாலே ஸோ எல்பிடபிள்யூ ஆகலாம், பால் பெருசாக எழும்பும் எழும்பாது. ஸோ கல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு, ஆனால் பால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பவுன்ஸ் ஆகவும் இல்லை. செகண்ட் டெஸ்ட்டில் அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கவும் செய்கிறேன். ஸோ இதன் மூலயமா இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு பிளானை பொறுத்திருக்கு ஜோர் விட்டுக்கு. ஸோ டைமிங் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அவர் வந்து திடீர்னு ஒரு குயிக்கர் ஒன்று போடுறதான்னு கேட்டீங்களா? இல்லை, அந்த டைமிங் இல்லை, இன்னொரு டைமிங் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே நிற்க விடவே கூடாது. அப்படி நின்னாருன்னா உடனே ஸ்பின்னர் தான். இன்னொன்று அவர் எப்போ உள்ளே வராரு அப்படிங்கிறதும் ரொம்பவும் முக்கியம். ஸோ இங்கேயே ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டாரு அப்படின்னா டே ஒன்லனா ஃபாஸ்ட் பாலில் அட்டாக் பண்ண வச்சு வழக்கம் போல் அந்த நியூ பாலில் ஒரு விக்கெட் எடுக்கலாம். இன்கேஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நல்லா அந்த நியூ பாலை ஹேண்டில் பண்ணுவார்னா ஸோ அவரை கொண்டு வரலாம். செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் போயிடுச்சுன்னா ஸ்பின்னர்கள் அதை நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும், அதில் சொல்லவே தேவையில்லை. ஆனால் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது அவர் அவுட் ஆகுறதுல, அது ரன் அவுட்டுங்க. நான் பார்த்தாவே ஜோர் வுட்டுக்கு வந்து இந்த ரன் அவுட் பிரச்சனை இருக்குது. எஜ்பர்டன் டெஸ்ட் மேட்சும் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் இப்போது காவலில் நடந்த டெஸ்ட் மேட்ச்லையும் அவர் ரன் அவுட் ஆனார், அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் அவுட் அவர் அவுட் ஆகிறது நல்ல ஒரு வெப்பன். ஸோ அவரோட கால்கள் சில நேரத்தில் வந்து அந்த தப்பான கால்களாக முடியுது, அந்த ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனோட ஒரு காலும் தப்பாக முடியுதுங்கிறதுனால ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, ஸ்ரீலங்கான்ஸ் யாரோ ஒரு பெருசாக பவுன்ஸ் போடலைங்க. அவர் வந்து அழகாக ஃப்ரண்டில் வந்து அப்படி டிஃபென்ஸ் வைக்கிறது, அப்படி பேக்கில் வந்து அப்படி டிஃபென்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து ஸோ கட் ஆடுறது, ஸோ ட்ரைவ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டி இஷ்டத்துக்கு ஆனார். பட் இந்த தடவை வந்து அதை இந்தியன்ஸ் அதை பண்ணக்கூடாது, ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி இஷாந்த் சர்மாவும் சரி. ஸோ 2018 இந்தியன் டீம் அங்கே போகும்போதுமே அஸ்வின்கிட்ட அவர் அவுட் ஆனார்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரன் அவுட்டும் ஆனார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அது இந்தியன் டீமோட பவுலர்ஸில் யாராக இருந்தாலும் ரூட்டுக்கு கண்டிப்பாக டார்கெட் வைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ரூட்டு வந்து ரொம்ப மோசமாலாம் ஆடிட்டு போக மாட்டார், கண்டிப்பாக வந்து முன்ன எப்படி ஒரு லீடிங் ரன் ஸ்கோராக இருந்தாரோ அதே போல தான் இந்த தடவை ஒரு லீடிங் ரன் ஸ்கோராக அவங்க சைட்லேருந்து அது இருக்கவும் செய்வாங்க. ஸ்டோக்ஸுக்கு இவருக்கு தான் காம்படிஷன், அங்கே பொறுத்த வரைக்குமே இவர் தாங்க முதுகெலும்பு, இவரை கொஞ்சம் அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னாலுமே வந்து இங்கிலாந்து டீம் ரொம்பவும் காலி. ஸோ கண்டிப்பாக ஜோ ரூட் ஸ்வீப் ஆடுறதுல தயங்க மாட்டார், ஸ்வீப் ஆடுறது கொஞ்சம் தயக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அவர் பயந்துட்டார்னு அர்த்தம், பின் வாங்குறாருன்னு அர்த்தம், இல்லை அதில் வேறு ஏதாவது கேம் பிளான்களும் இருக்கவும் செய்யலாம். பட் பார்க்கலாம் ரூட்டோட ஒரு கேமு, ஸோ அழகான ஒரு கேம். ஸோ டெஸ்ட்டில் நல்ல ஒரு கேம் இப்போ ஆடிட்டு வந்துருக்கிறாரு. கம்பேக்னா 200 தான், அதாவது கம்பேக்னா 150 தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜோ ரூட் இப்போ மரினாவுக்கு வந்துருக்கிறாரு, சேப்பாவுக்கு வந்துருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரீஸில் சொன்ன மாதிரி லீடிங் ரன் ஸ்கோரர் இவரா ஸ்டோக்ஸா இல்லை சிலபஸ்லேயே இல்லாத வேறு யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் மறக்காமல் நீங்கள் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த சீரீஸ்னு வேணாங்க, இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம வச்சுக்கலாமா? ஏன்னா அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மொட்டையாக ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கிராஸ் வளர விட்டுருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ அது வேறு மாதிரி இருக்கலாம், ஸ்டோக்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அது ரூட்டுக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் யார் அதிக ரன்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரூட்டுக்கிட்டது நான் நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்குற ஒரு கேப்டனாக ஒரு பொறுப்பான ஒரு பேட்ஸ்மேனாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். போன தடவை குக் இங்கே வந்து தான் மோசமான ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தி கேப்டன்ஷிப்பை விட்டு வெளியவும் போனார், அந்த நிலைமை ரூட்டுக்கு வரவும் கூடாது. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அண்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட கடைசி கட்டத்தில் இருக்கிறார். ஏன்னா இது முடிஞ்சு அவங்களுக்கு நியூசிலாந்து கூட வருது, ஸோ ஹோம்லேயே. ஸோ அதுவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. எனக்கு மறக்காம பிளாக் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்னதில் நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று, அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரா, அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அதாவது அவரோட ஸ்ட்ரென்த்தையே அவரோட வீக்னஸாக மாற்றணும். ஒன்று, ஷார்ட் பால்கள் போடணும். ஸோ கண்டிப்பாக அந்த அன்ஈவனான பால்கள் அவருக்கு அதிகமாக போடணும், அது ஸ்ரீலங்கன் செய்யாமலும் விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஃபில் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பவுலிங்கும் பண்ணணும், அண்ட் ரன் அவுட் சான்ஸ் அதையும் பண்ணணும். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value.